Hi all, welcome to my channel Soul of Sumi. I'm so happy to welcome you all. So na enik enna panna porena karuveppilai meen podiyal adu kuda vande oru nalla rice enna rice na kathrika vettala saadam karuveppilai podiyal appdin solra illaya adu vande poriyal kedaiyadu adu vande podiyal podiyal na pesto sauce. So nambo Italian la vande nambo basil pesto அந்த மாதிரி இது பாஸ்லி பெஸ்டோ அந்த மாதிரி நிறைய பெஸ்டோ சாசஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த தடவை நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து தமிழ்நாடோட ஸ்பெஷல் ஹர்ப் கருவேப்பிலை. ஸோ அந்த கருவேப்பிலையை வச்சு ஒரு பெஸ்டோ சாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் கருவேப்பிலை மீன் பொதியல். ஸோ இந்த டிஷ்ஷில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த டிஷ் வந்து நான் வந்து மாஸ்டர் ஷெஃப்பில் பண்ண ஃபர்ஸ்ட் டிஷ். மாஸ்டர் ஷெஃப்பில் எனக்கு இது ஏப்ரன் வாங்கி கொடுத்த ஒரு டிஷ். ஸோ இந்த டிஷ் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷுன்னு கூட நான் இதை சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த டிஷ்ஷை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுல ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நம்ம இப்போ ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷை வந்து எப்போயும் நம்ம வந்து மேரினேட் பண்ணுற மாதிரி உப்பு, காரம், மஞ்சப்பொடி, கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை நம்ம அது பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதில் தான் நான் பெஸ்டோ சாஸ் பண்ண போகிறேன். அதில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை தான் இதில் மெயின் ஹீரோ இன்க்ரீடியன்ட். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிஷ் வந்து வாவல் ஃபிஷ், கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், எண்ணெய், முந்திரி, அப்புறம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், அவ்வளோதான். கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ இது மட்டும்தான் நான் வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப 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 சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சு ஆற வைக்க போகிறேன். இதை கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஸோ இப்போ நான் பொறிச்சு வச்ச கருவேப்பிலை வந்து நல்லா ஆறிடுச்சு, சூடு ஆறிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து பெஸ்டோ சாஸ் ரெடி பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம ஒட்டுக்க அரைச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லியை நல்லா ஃபைன் ஷார்ப் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் அரைஞ்சிரும். பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே பெஸ்டோக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. பெஸ்டோ வந்து எப்பவுமே ஆயில் யூஸ் பண்ணி தான் பெஸ்டோ சாஸ் பண்ணணும். உப்பு சேர்த்துக்கலாம். பெஸ்டோ சாஸ் ரெடி. ஓரளவுக்கு ரொம்ப பேஸ்ட் மாதிரி, செமி பேஸ்ட் மாதிரி இருந்தால் போதும். ஸோ இந்த கன்சிஸ்டன்ட்டில் இருந்தால் மேரினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஃபிஷ்ஷில் நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வாவல் ஃபிஷ்ஷு. அதை வந்து தோலோடு நான் வாங்கியிருக்கேன். அப்போ தான் இந்த தோலோடு வாங்கினதுனால்தான் நல்லா இந்த ஒரு கீரல் போட்டுக்கிட்டால் மேரினேஷன் நல்லா இறங்கும். இந்த தோலோடு இருக்கிறதுனால பிளேட்டிங் பண்ணும் போதும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பெஸ்டோ சாஸ் போடுறேன். இது கூட கொஞ்சம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெப்பர். எப்பவுமே சால்ட் அண்ட் பெப்பர் வந்து சீசனிங்க்கு பேசிக்கான ஒரு சீசனிங். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. நான் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லா ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும். ஸ்பெஷலி வஞ்சரம் விட மற்ற எல்லா ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும். ஏன் நான் வஞ்சரம் வேண்டான்னு சொல்கிறேன்னா, வஞ்சரத்தில் வந்து முள் கம்மியாக இருக்கும். முள் கம்மியாக இருந்தால் ஃபிஷ்ஷோட டேஸ்ட் இதுக்கு நல்லா இருக்காது. ஸோ முள் இருக்கிற ஃபிஷ் பெட்டர். பட் ஆனால் அந்த முள்ளை வந்து டீபோன் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா இது ஃபிலே ஃபிஷ். ஸோ ரைஸ் அண்ட் ஃபிஷ்ஷோடு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகே நம்ம ஃபிஷ்ஷை வந்து பெஸ்தோ சாஸை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 minutes ஊறினாலே நல்லா அதோட எசன்ஸ் நல்லா அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். ஓகே ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கும் ரைஸுக்கும் கறிக்கும் காம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி இன்னொரு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது ஒன்றுமே இல்லை, துவையல். துவையல் வந்து இந்த ஃபிஷ்ஷும் ரைஸும் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ துவையலுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்னா, அதே தான் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா அண்ட் கொஞ்சம் தேங்காய், துருவுன தேங்காய், அவ்வளோதான். ஸோ இதையெல்லாம் போட்டு அதுவும் மையா இல்லாமல் துவையல் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிட்டால் போதும். ஸோ இதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம், உப்பு தேவையானவை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரெண்டு எலிமெண்ட் முடிச்சிட்டோம், ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம், துவையல் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேர்ட் எலிமெண்ட் வந்து கத்திரிக்காய், வெத்தலை சாதம். ஸோ நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ நான் 2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ நான் இதை வந்து குக்கரில் ஒரு 4 விசில் விட போகிறேன். ஸோ நம்ம சாதம் வெந்துட்டுருக்கு. மீன் டைம் நம்ம வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம வெத்தலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு பொரிய விடணும், கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், நறுக்கி வச்ச பொடிய சின்ன வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெகுலர் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். கலரே சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக அப்படி ஆகும் வெங்காயம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெறும் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நான் இதில் காரம் பெப்பர் எதுவும் நான் சேர்க்கலை. ஏன்னா இதில் பச்சை மிளகாய் ஆல்ரெடி நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால காரம் எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம். ப்ளஸ் நான் இதில் வந்து வெத்தலையும் போடுறேன், பீட்டில் லீவ்ஸ். இதோட ரைஸோட ஸ்பெஷாலிட்டியே இந்த பீட்டில் லீவ்ஸ் தான். கத்திரிக்காய் வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆகிருக்கு, நல்லா சில்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் இப்போ மீனையும் பொரிக்க போகிறேன். அதே சமயத்தில் நம்மளோட 4th எலிமெண்ட் அதாவது ரா மேங்கோ சாஸ், ஸோ அதையும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ரா மேங்கோ, இஞ்சி, கடுகு, வரமிளகாய், கொத்தமல்லி, தேங்காய் பால், கொஞ்சம் சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடாக்கிக்கலாம். மீனுக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, கருவேப்பில, சின்ன வெங்காயம், வரமிளகாய் நல்லா வணங்கணும். ஃபிஷ் எண்ணெயும் சூடாயிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம மீனையும் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வணங்கிருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ரா மேங்கோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ மாங்காய் நல்லா வேகணும். அதுக்கு நம்ம கொஞ்சோண்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டுக்கலாம்.
ஃபிஷ் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் நான் சொல்லித்தரேன். ஃபிஷ் வந்து சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா இது வந்து ரொம்ப லைட் ஃபிஷ்ஷு தான், ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ நான் இதை லைட்டாக அப்படி பிக் பண்ணேன்னா ஜூஸியாக கொஞ்சம் ஹூஸ் அவுட் ஆகும். ஹூஸ் அவுட் ஆகுதுன்னா ஃபிஷ் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து தவாலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஓவர் குக் ஆனாலும் நல்லா இருக்காது. மாங்காய் வெந்துட்டுருக்கு, நம்ம அப்படியே ஒரு ஒரு மீனாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மாங்காய் கறியில் கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால், ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு. இந்த சாஸ் கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடணும். ஸோ ரா மேங்கோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஸி கன்சிஸ்டன்சியில் திக்காக இருக்க பாருங்கள். நம்ம டிஷ் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வந்திருக்கோம், கத்திரிக்காய் கிறிஸ்ப். மெலிசாக வெட்டியிருக்கேன், மெலிசாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பாக வரும், இல்லாட்டி கொஞ்சம் அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சம் மேரினேட் பண்ணிக்கலாம். ஓகே, கத்திரிக்காய் சிப்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ என்னோடய எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பீட்டில் ரைஸ், வெத்தலை சா, கத்திரிக்காய் வெத்தலை சாதம், கருவேப்பிலை மீன் பொரியல், துவையல், பிரிஞ்சால் கிறிஸ்ப், ரா மேங்கோ சாஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு ரிங் மோல்ட், ரிங் கட்டர்ஸ் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். ஸோ உங்கள் பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிங் மோல்டு எடுத்துகிட்டு ரைஸ் அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்லா இப்படி ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேல வந்து ஒரு ஃபிஷ் பிளேட் பண்ணுவோம். நம்மளோட கருவேப்பிலை மீன் பொரியலை பிளேட் பண்ணணும். குவினலுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் துவையல் எடுத்துட்டு நல்லா இப்படி 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 பண்ணிட்டீங்கன்னா இதோ ஷேப் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து குவினல். ஸோ துவையல் குவினல் கிறிஸ்பை மேலே வைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக சாஸ் எலிமெண்ட்டு சும்மா லைட்டாக ட்ரிசல் பண்ணி விட கொத்தமல்லியே கார்னிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை மீன் பொரியல். ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் இது வரைக்கும் என்னுடைய மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி எதுவுமே அவர் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ எங்கள் அப்பா எனக்கு வந்திருக்காரு. ஸோ நான் இதை அவருக்கு டேஸ்டிங் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கருவேப்பிலை மீன் பொரியல் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஸோ மச். பாய்.